என்னடா இது தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. சந்தோஷ் ஃப்ரெண்டு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும், வாங்க போய் பார்ப்போம். எஸ் இங்கே அசோகன்றது யார்? நான் தான், என்ன விஷயம்? இல்லை சந்தோஷ் உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேள்விப்பட்டோம், அதான். ஆமாம், நீங்கள் யார் அவனுக்கு சொந்தமா? ஆமாம் சார், அவர் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். எங்கே இருப்பார் சொல்ல முடியுமா? நீங்கள் என்ன விஷயமா? அதாவது சார், மெட்ராஸ்லேருந்து கிளம்பி வரும்போது இங்கே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லிட்டு வந்தார். வந்ததுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல, அவரை உடனடியாக பார்க்கணும். இங்கே வந்து விசாரிச்சதில் நீங்கள் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ சிரமமாக போச்சு. அப்படியா? எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ்? அவன் இங்க இல்லையே சார். எங்க சார் போனாரு? எனக்கு தெரியாது, ஆனா அவன் பிரான்ஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டான். அவன் எங்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போலியே. பிரான்ஸா? ஆமா சார், எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலை. பொண்ணா? யார் சார்? சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஜூலின்னு ஒரு பொண்ணு, இந்த ஒரு பொண்ணு தான். அவளுக்கு பிரெஞ்சு சிட்டிசன்ஷிப் இருக்கு. பிரான்ஸ்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தா. அங்க கட்டின புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து இருந்தா. அந்த சமயத்துல தான் சந்தோஷ் ரெஸ்டாரண்ட் விஷயமா இங்க வந்து அழிஞ்சிட்டு இருந்தான். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானாங்க. ரெஸ்டாரண்ட் மேட்டர் சந்தோஷுக்கு பெரிய லெவல்ல ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஆனா அவன் கூட அவன் சுத்திட்டு இருந்தான். நான் அவனை கூட்டு வான் பண்ணேன். வயசுல உன்னை விட ரெண்டு மூணு வயசு மூத்த விடாவ, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னான். ஆனா அவன் எதையும் கேட்கவே இல்லை. என்ன பேசுறீங்க? சந்தோஷ் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நான் கூட அப்படிதான் சார் நினைச்சேன். அவனை பத்தி 100% எனக்கு நல்லா தெரியும். லேடிஸ் விஷயத்துல எந்த தப்பும் பண்ணாதவன். ஆனா என்ன பண்றது, ஜூலி கிட்ட நிறைய பணம் இருக்கு, இங்கேயே அவளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. இதை தவிர்த்து பிரான்ஸ்லயும் ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் வேற. கேட்கவே வேணும், ஈஸியா பிளாட் ஆயிட்டான். உருப்படுவாங்கடா அண்ணே, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். எப்படா அவன் மொத்தம் கையில கிடைச்சா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். சார் நீங்க இவ்வளவு கோவப்படுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிருக்கவே மாட்டேன். சார் ஐம் வெரி சாரி, தயவு செஞ்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன சார், என் தங்கச்சி நட்டனோட ரோட்ல விட்டுட்டு வேற எவ்வளோ ஓடி போயிடுவான், கோவம் வராதா சார்? என்ன சார் சொல்றீங்க, நீங்க சந்தோஷுக்கு என்ன வேணும்? வச்சிடம் வேணும் சார, என் தங்கச்சி அந்த பரதேசி நாய்க்கு தான் கட்டி கொடுத்துருக்கோம். மை காட், நிஜமா சொல்றீங்க? ஆமா. நீங்க ஆச்சரியப்படுறீங்க சார். அவன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் பேச்சுலரா இருக்கேன். இப்பதான் எனக்கு பொண்ணே பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அவன் சொன்னானே சார். பாத்தியா செல்வா, திட்டம் போட்டுதான் இப்படி செஞ்சிருக்காங்க சார். சந்தோஷ் இப்படி எல்லாம் செய்வார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். பிசினஸ் பண்ற, பாண்டிச்சேரி போறேன்னு எதோ சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து கிளம்பி வந்தார் சார். இப்படி என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவார். இப்பதான் சார் குழந்தை கூட பிறந்திருக்கு அவளுக்கு. இன்னும் அந்த குழந்தைய கூட அவர் வந்து பார்க்கல சார். சார் எங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் எது சார் பதில் சொல்றது? அண்ணே அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. தயவு செஞ்சு கோச்சுக்காம சொல்லுங்க, சமீபத்தில் நீங்க சந்தோஷம் பார்க்கவே இல்லையா? இல்ல சார், அவன் ஜூலி கிட்ட பழக ஆரம்பிச்சதுல இருந்து அவன் இங்க வரதே இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, அவன் சர்ச்சில் வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமேனு அவனை தேடினேன், அவனை பார்க்க முடியல. சரி, அந்த ஜூலி வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரும் பிரான்ஸ் கிளம்பி போயிட்டாங்கன்னு. சார் உங்க மனவதன் எனக்கு புரியுது. அந்த ராஸ்களுக்கு கல்யாணம் இப்படி ரெண்டு மச்சனங்க இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட வந்து சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பேன். சரி சார், பரவாயில்ல. இது விசிட்டிங் கார்டு, போன் நம்பர் இருக்கு. சந்தோஷ் கிட்ட ஏதாவது தகவல் வந்தா இல்ல அவர் போன் பண்ணாரோ தயவு செஞ்சு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க, கண்டிப்பா சொல்றேன். அந்த சந்தோஷ் போன் பண்ண சொல்லுங்க சார், மெட்ராஸ் பக்கம் வந்தா தலை எடுத்துருவேன். போலாம், வர சார். ஆகாமி ஆகாமி ஆகாமி. என்னம்மா தனம்? என்னதே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இந்தம்மா கொஞ்சம் நெய் குடுமா. பவானி அக்கா, கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வா. எங்க போச காணோம்? அவர் வெளியே போயிருக்காரு. ஏன் தனம்? முதல்ல மெட்ராஸ்ல இருந்து வந்தா போச அதிக நாள் இங்க தங்க மாட்டான்ல. ஆமா, வந்த உடனே சுடுதண்ணிய கால ஊத்துற மாதிரி ஓடுவானே. இப்ப என்ன இங்கே திரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அங்கே ஏதாவது வம்பு கும்பு பண்ணிட்டு வந்துட்டானா என்ன? ஏன் தானே இப்படி முறைக்கிற? என்னங்க வம்பு இழுக்கிறதுக்கே பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் புருஷன் பத்தி எங்கிட்ட பொருள் பேசுவீங்க? ஐயோ, நான் யதார்த்தமா தான் கேட்டேன். அதான் புரியுது உங்க யதார்த்தம். எனக்கு எல்லாமே தெரியும்.
என் புருஷன் நல்லா இருக்கிறது இந்த ஊர்ல இருக்கிறவங்களை மாதிரி நிறைய பேருக்கு கண்ணை உறுத்துது இல்ல. ஏன் தானே இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? பின்ன மனசுல நல்லெண்ணத்தோட எங்க வரீங்க? நல்லா வந்து பேசுற மாதிரி பேசுறது, அப்புறம் அங்க போய் எங்களை பத்தி புரிஞ்சு பேசுறது, இதானே உங்க வழக்கம்? ஐயோ நான் அப்படி இல்லம்மா. ஆஹா, வேற எப்படி? மாமா ஏன் இன்னும் இங்கே இருக்காரு? அங்க யாராவது வம்பு எடுத்துட்டு வந்துட்டாரா? அக்கறையா கேக்குற மாதிரி கேக்குறது. அதை கேட்டு நான் புலம்பணும், இதை கேட்டு போய் நீங்க ஊரெல்லாம் தப்பட்டு அடிக்கணும். அதானே வாசர்? ஏன் தானே இப்படி வார்த்தையை கொட்டுற? எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா உரைக்கிட்டு மேனதான். ஏன் புருஷன் வேலை பாப்பாரு பாக்காம இருப்பாரு, யார்ட்டையா போய் வம்பு இழுப்பாரு இழுக்காம இருப்பாரு, அதை பத்தி உங்களுக்கு என்ன? என் நேரமே சரியில்லை, நான் ஒண்ணும் கேக்கலம்மா. ஆத்தா இப்படி புரிஞ்சு தள்ளிக்க உன சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. இந்த மாதிரி பொருளை பேசுறது, பம்பு வளர்க்கறது, இந்த மாதிரி என்ன திரும்ப இங்க வராதீங்க. அத்தை நெய் வேணும்னு கேட்டீங்களே. ஒண்ணும் வேணாம் பவானி, நான் வந்த நேரமே சரியில்லை. உங்க அக்கா என்னமோ இப்படி புரிஞ்சு தள்ளிட்டா. அக்கா. என்ன? நான் சொல்ற கேப்பியா? நீ ஒருத்தி தாண்டி பாக்கி, நீ என்ன சொல்ல போற? நீ கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லக்கா, நான் சொல்ற தயவு செஞ்சு கேளுக்கா. நடந்தது எல்லாத்தையும் விட்டுத்தலுக்கா. நீ இவ்ளோ தூரம் கோவப்படுறது, பேசுறது, சண்டை போடுறது, இதெல்லாம் யாருக்காக? மாமாவுக்காக தானே? ஆனா அவருக்கு கூட நீ பண்ற எதுவும் பிடிக்கலக்கா. அது ஏன் நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கியா? கோவம் உன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு நீ ஏங்கா நடந்துக்கிற? அந்த அத்தை வந்தாங்க, ஏதோ கேட்டா ஆமா இல்லன்னு பதில் சொல்லிட்டு போக வேண்டிதானே? அதை விட்டுட்டு இவ்ளோ ஆத்திரமும் பேச்சும் எதுக்காக்கா? உன்னோட கோபத்தாலதான் நீ விஜயக்கா விட்டு பிரிஞ்சிட்ட. இப்படியே போனா எங்க நீ எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டு தனியால அடிவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ ஏங்கா இப்படி மாறி போயிட்ட? நமக்கு இருந்த சொத்து நம்ம ஒத்துமை தானக்கா? நம்ம ஒத்துமையை நினைச்சு நான் எத்தனை நாள் பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ ரொம்ப வருத்தமா இருக்குக்கா. ஏங்கா இப்படி எல்லாம் நடக்கணும்? சொல்றது எனக்கு புரியாம இல்ல பவானி. ஆனா பிஜி மாமாவை தூக்கி எரிஞ்சு பேசுற, உங்களாலதான் என் வாழ்க்கை போச்சுங்கிற மாதிரி சொல்ற, அதை எப்படி தாங்க முடியும்? பவானி, மாமா மாதிரி நம்ம வீட்டோட ஒட்டதலா இருக்கிற ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைச்சு அவரை மத்தவங்க அவமானப்படுத்தினா உனக்கு என் நியாயம் அப்ப புரியும். நீ பச்சை உடம்புக்காரிமா, உனக்கு உடம்புக்காக அவங்க வரும்போது வரட்டுமே. மணி ஒன்னு ஆகுதுமா, நீ படுத்து தூங்குமா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க. என்ன மாப்பிள்ளை பாத்தீங்களா என்ன சொன்னாரு? என்னடா அந்த ஆள் அந்த ஊர்ல பாத்தீங்களா இல்லையா? அங்க என்னதான் நடந்தது? ஒண்ணும் நடக்கலமா. என்னது நடக்கல? இனி பூசி முழுகிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல மாமா, அந்த ஆள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாரு.
என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன, நான் ஒன்னு செத்துற மாட்டேன் சொல்லு. சந்தோஷ் அங்க போய் ஏதோ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறேன்னு எல்லார்கிட்டையும் அத காரணமா சொல்லி எல்லார்கிட்டையும் கடன் வேற வாங்கிருக்காரு. பழக்கம் போல உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. இந்த லட்சணத்துல ஏதோ ஒரு பொம்பளையோட பழக்கம் வேற. அது ஏதோ பிரெஞ்சுக்கார பொம்பளையா, அங்க சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கான், கொஞ்சம் வசதியான பார்ட்டி வேற. இவர் க்ளோஸா பழகிருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, தனக்கு கல்யாணமே ஆலன்னு அத்தனை பேர்ட்டு எங்க சொல்லியிருக்காரு. விட அசிங்கமான விஷயம், அவ்வளவு க்ளோஸா பழகிருக்காரு அந்த பொம்பளையோட. அந்த பொம்பளை இவரோட வயசுல பெரியவ. கர்மம் கர்மம். கடைசியில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணல, வாங்கின கடனையும் திருப்பி கொடுக்கல. அந்த பொம்பளையோட சேர்ந்து பிரான்சுக்கு ஃபிளைட் ஏறி போயிட்டாரான் சொல்றாங்க எல்லாரும். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வரிசையா என் பிள்ளைங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறீ, நான் என்ன பாவம் பண்ணுனேன்? நிர்மலா, ஏடி உன் பொழப்பு இப்படி ஆயி போச்சு. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டானே, உருப்பிடுவானா அந்த பாவி? உருப்பிடவே மாட்டான். அப்படியெல்லாம் பேசாதம்மா, சந்தோஷ் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக யார் அவன் திரும்பி வருவான் சொல்ல தேவையில்ல. இப்ப சொல்றேன், எனக்கு அந்த தேவையில்லை. நிர்மலா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? நான் உறுதியா சொல்றேன், அவன் திரும்பி வந்தாலும் இனிமே என் வாழ்க்கையில இடமே கிடையாது. நான் மனசார சொல்றேம்மா, அவர் கூட வாழ்ந்ததுல ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்துல கூட அவர் என்னையோ என் பெரியத்தையோ முழு மனசோட ஏத்துக்கிட்டு நடந்ததே இல்ல. ஏதோ போனா போகுதுன்னு பெருந்தன்மையா என்ன பொண்டாட்டியா ஏத்துக்கிட்ட மாதிரி தான் அவரோட பேச்சு சைகை எல்லாம் இருக்குமா. நான் கூட இது அவரோட குணம் விளையாட்ட பேசுறாருதான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அவர் எப்பவுமே என்ன நேசிச்சது இல்லன்னு. எதுவும் வழி இல்லாம தான் எனக்கு புருஷன் இருந்த மாதிரி இருந்தாரு. ஒரு குடிகார முட்டாள் முரட, இப்படி யாரு கூட வேணாலும் பெரிய இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாமா. ஆனா நம்மள மதிக்காத, சட்டை பண்ணாத, என் மேல பெரியமே இல்லாத அந்த ஆள் கூட நான் எப்படிமா வாழ்றது? இனிமே அவர் எனக்கு பிஞ்ச செருப்பு மாதிரி தான்மா. நிர்மலா, நீ ஏதோ கோபத்துல பேசுற. ஆமா அண்ணி, நான் கோபத்துல தான் பேசுறேன். ஆனா கோபம் வடிஞ்சு போனாலும் இப்ப நான் சொன்னதான் எப்பவுமே. இனிமே அந்த ஆளு ஒருவேளை திரும்பி வந்தா கூட அவரை நான் துரத்தி அடிச்சிருவேன். நிர்மலா, உனக்குன்னு வயசு இருக்குமா, திடீர்னு எந்த முடிவும் எடுக்காத. சந்தர்ப்பம் சூழ்நில எது வேணாலும் நடக்கலாம். போ கிளவி, இந்த குழந்தை அவரோட தானே. ஒரு நாளாவது நமக்கு பிறக்க போற குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் என்னைக்கா சொல்லிருப்பாரா? அப்படிப்பட்ட மனுஷன் அவரு. இனிமே அந்த ஆளை நினைச்சு நான் அழறதாவே இல்ல. இனிமேலும் அந்த ஆளுக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அது அனாவசியம்தான். எனக்குதான் நீங்க எல்லாருமே இருக்கீங்களே. நீதானே காப்பாத்தணும், உன்னை விட்டு எங்களுக்கு வேற கதை இல்ல. என்ன
பேசிட்டம்மா. உன் வாயால இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? நிர்மலா, இது உன் வீடு. இந்த வீட்டுல அம்மா எப்படியோ நீயும் அதே மாதிரிதான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், செல்வம் இருக்கேன். வாயால இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? நிர்மலா, இது உன் வீடு. இந்த வீட்டுல அம்மா எப்படியோ நீயும் அதே மாதிரிதான். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், செல்வம் இருக்கேன். உனக்கு என்ன குறைச்சல்? நீ படிச்ச பொண்ணுமா? இப்ப உனக்கு தேவையில்லை, ஒன்னே ஒண்ணுதான், சொந்த கால நம்மளால நிக்க முடியுங்கிற தைரியம், அதுதான் உனக்கு வேணும். புரியுது? மத்தபடி இப்ப நீ சொன்ன மாதிரி உனக்காக இந்த வீட்டுல எல்லாரும் இருக்கோம்மா. கையால ஒரு காஃபி போட்டு தரீங்களா? தெரியாம ஒரு வார்த்தை கேட்ட, அவ என்ன உண்டு இல்லனாக்கிட்டா? ஓஹோ, அப்படியா சங்கதி? தப்பா ஒண்ணும் கேக்கலப்பா. என்னமா போஸ் இங்கே இருக்கானே, மறுபடியும் வம்பு எடுத்துட்டு வீட்டோட வந்துட்டானான்னு கேட்டேன். அட, யதார்த்தமா தான் கேட்டேன். இதுக்கு புளிய மரத்தை உளுத்துற மாதிரி உலுக்கி தள்ளிட்டா உன் பொண்டாட்டி. அவ கிடக்க வியவஸ்தை கிடக்கிறத வீட்டை போய் அவளை வச்சுக்கிறேன் கச்சேரி. போஸ், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பேசாம இரு. என்னமா என்ன நீங்க பெருசா பேசுறீங்க? இந்தாட்ட ஆடி இருக்கா? இவளை எல்லாம் இப்படியே விட்டு வைக்க கூடாது, ரெண்டு தட்டு தட்டிக்கணும், இல்லைன்னா ரொம்ப ஆடுவா. போஸ், உன் பொண்டாட்டி என்ன திட்டினா நான் இல்லைங்கள, ஆனா உன் மேல கோபமே வரல. ஏன் தெரியுமா? உன் மேல அவளுக்கு இருக்கிற பாசம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சிருப்பா. உன் மேல தனம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு இந்த உலகத்தையே ஒண்ணு திரட்டி கொடுத்தா கூட பத்தாது போஸ். அவ விஷயத்துல நீ ரொம்ப குடுத்து வச்சவன். உலகத்துல எந்த பொம்பளையும் இந்த அளவுக்கு புருஷன் மேல பிரியத்தை வெறியா வச்சிருக்க மாட்டான். நான் வரேன் போஸ், நீ பாட்டுக்கு அவளை போய் திட்டிக்கிட்டு தெரியாத. அவரும் செல்வம் தம்பியும் அவசரமா கடை கிளம்பி போயிட்டாங்க. சம்மந்தியம்மா, அப்ப நான் வரட்டுங்களா? நேரம் ஆகுது, நான் வரமா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிரும். வரமா பாட்டிமா. நான் வரமா. சரிங்க ஐயா. நிர்மலம்மா, அப்போ நான் கிளம்பட்டுமா? அல்லது தைரிய பாரு, எல்லாம் சரியா போயிடும். இதை பாரு குழந்தை.
இதனா வரைக்கும் உன்னையும் நான் எல்லாரும் போல சாதாரண பொண்ணு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேத்து தாம எனக்கு தெரிஞ்சு உன் மனசுக்குள்ள அசாதாரண உறுதி இருக்குதுன்னு. இவ்வளவு சங்கடத்துல எதை நினைச்சா கொஞ்சம் பெருமையாவே இருந்துச்சு. நடுத்தரவு நிக்க வச்சுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பணத்தாசு பிடிச்சு எவ்வளவு ஒண்ணும் மனுஷனா ஈன பெருவி இல்ல. நீ இனிமே அவனை பத்தி நினைக்கவே நினைக்காத. ஏன் நிர்மலா, நேத்து ராத்திரி தெளிவா திடமா பேசுன, அதே முடிவில் இரு. அந்த பயல பத்தி நினைக்கவே நினைக்காத. மாமா, நானும் அந்த ஆளை பத்தி நினைக்க கூடாததா இருந்தேன். இந்த குழந்தை, அந்த குழந்தைய பத்தி நீ கவலைப்படாதம்மா. அது தெய்வம் தந்த குழந்தை, தெய்வம் அதை எப்படியும் காப்பாத்தும். இத பாருமா, எல்லாருக்குமே குழந்தை தெய்வம் கொடுக்கிற வரம் தான். இந்த அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் குழந்தைய பாதுகாக்க தெய்வத்தால நியமிக்கப்பட்டவங்க.